வணக்கம் நண்பர்களே, இரண்டு நாள் லீவுக்கு அப்புறம் மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குது. எல்லா ஸ்டாக்ஸும் நல்ல டார்கெட் வந்து, காலையிலே அடானி என்டர்பிரைசஸ் காலையில் நல்ல டார்கெட் வந்துச்சு. 9:30க்குலாம் கட் பண்ணியாச்சு, கடகடகடகடன்னு அந்த லோ கட் பண்ணும்போது 9:30க்குலாம் மார்னிங் வந்து கட் பண்ணியாச்சு. நல்ல மூமெண்ட்டு அடானி என்டர்பிரைசஸ் காலையில், அதான் அந்த செல்லு வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் முடிக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அன்றைக்கி அடானி என்டர்பிரைசஸ் வந்து 3200 புட்டை வந்து 87 ரூபாய்க்கு எடுத்தோம். ஓகே, 3200 புட்டை இனி வந்து 118 ரூபாய் இனி வந்து கட் பண்ணோம். இன்றைக்கி 118 ரூபாய்க்கு வந்து கட் பண்ணோம், அதை பார்க்கலாம். 118 ரூபா நாங்கள் கட் பண்ண பிறகு அது அட்மோஸ்ட் வந்து எவ்வளோக்கு போச்சு, அது போச்சு 130 வரையும் போச்சு. ஆக்சுவலாக 118 கட் பண்ண பிறகு 130 வரையும் போச்சு. பட் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டாக்ஸ் வேறு அடானி என்டர்பிரைசஸ் தூரம் பாருங்கள். இதுதான் 137 வரையும் போச்சு, அப்புறம் அதுலேருந்து 20 ரூபா போச்சு, நாங்கள் கட் பண்ணுறது வந்து 20 ரூபா போச்சு. அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது, ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது. சரி, வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு 9:30க்குலாம் வந்து 118 கட் பண்ணாச்சு. இன்னும் கட் பண்ண பிறகு அது அப்படியே கடகடகடன்னு 120, 130 வரையும் மேலே வந்து போச்சு. பட் போது, மார்னிங்கே இந்த சின்ன ப்ராஃபிட்டோடு வந்து வெளியே வந்துட்டோம். ஒன்று, அப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து 60 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து வெளியே வந்துடும். அன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து 60 ரூபாய்க்கு வெளியே வந்துட்டு, புதுசாக இன்னொரு என்ட்ரி எடுத்துருக்கோம் பாருங்கள். புதுசாக வந்து 40,600 காலை வந்து 75 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். சேம் அதே விலையில் தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக சேம் அதே விலையில் தான் வாங்கி, இன்றைக்கி ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்தால் கூட வெளியே வரலாம் பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து வரல, 75 ரூபா வந்து போட்டிருக்கோம். இது ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் வெளியே வந்தால் கூட வந்து போதும், அட்மோஸ்ட் ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன நடக்க போதுன்ட்டு. அப்புறம் கான்கோர் வந்து இப்போ இன்றைக்கி 24 ரூபா ரேட் போட்டு வச்சுருந்தோம், 23-25 வரையும் இங்கே வந்தாங்க. ஆக்சுவலாக 23-25 வரையும் இன்னும் 75 பைசா வந்து வரல, திரும்பி வாங்கின இடத்துக்கு வந்திருக்காங்க, திரும்ப வந்து வெயிட் பண்ணுறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி 530 பொசிஷன் எடுத்து வச்சு 11 ரூபாய்க்கு எடுத்துச்சு, இப்போ வந்து 9 ரூபா இருக்குது. இப்போ அது வந்து ஹோல்டிங் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி வந்த ஸ்டாக்ஸில் வந்து 9:30 வந்து மார்னிங் வந்து ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அடானி என்டர்பிரைசஸ் கொடுத்தோம். பேங்க் நிஃப்டி தான் வந்து ரொம்ப டஃப்பாக வந்து இருக்குது பாருங்கள். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பாருங்கள், பாருங்கள் பை செல்லு மாற்றி கமிஷன் இருக்கிறாங்க. சரியான என்ட்ரிஸ் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் வந்து ஒரு கிளியரான கேட்ச் வந்து பண்ண முடியல. அன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து ஒரு புட்டு எடுத்தோம், அது மட்டும் நல்லா ப்ராஃபிட் பண்ணோம். கண்டினியூ துரத்தி பிடிச்சோம், 11 ரூபா ப்ராஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணல, திரும்ப வந்து இப்போ வந்து பை எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று, அதுக்கப்புறம் என்ன ஸ்டாக்ஸ் வந்து பாருங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஹோல்டிங் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஹோல்டிங் வச்சுருக்கோம். 7,000 புட்டு ஆக்சுவலாக வந்து 150 ரூபாய்க்கு வந்து வாங்கணும். 150 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் வந்து இப்போ வந்து 110 ரூபா ட்ரேட் ஆகுது. இப்போ 150 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் 110 ரூபா ட்ரேட் ஆகுது. இது அட்மோஸ்ட் வந்து 4,000 ரூபா மைனஸில் இருக்குது. இதை வெயிட் பண்ணுறோம், திரும்ப வந்து இந்த இங்கே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்து இங்கே கீழ் நோக்கி வந்துச்சுன்னா ஒரு 15-20 ரூபா டார்கெட் வச்சுருக்கோம். இந்த லைனில் டச் பண்ணுறது வாய்ப்பு இது, ஒரு 20-25 ரூபா மேக்ஸிமம் வந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு. வெயிட் பண்ணுறோம், ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் வந்து இருக்குது. அடானி சாரி பஜாஜ் ஃபின்சர் வந்து பஜாஜ் ஃபின்சர் விட பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இப்போ வந்து நல்லா மூவ், பஜாஜ் ஃபின்சர் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதால் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் வந்து இப்போ எதுவுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கு செல்லிங்கில் தான் இருக்குது. பட் கிளியரானால் வந்து பை ட்ரெண்ட் இன்னும் வந்து வரல. ஐசிஐசிஐ பேங்க் வந்து செல்லிங் தான் இருக்குது. பட் இப்போ இன்றைக்கி வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துருக்கோம், அதுக்கு மேற்கொண்டு வந்து எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி பொசிஷன் வந்து நிறையா இருக்குது, அதனால் வந்து எடுக்கல. சரி, இந்த ஸ்டாக்ஸ் வந்து வெயிட் பண்ணுறோம். மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி நாங்கள் கொடுத்த என்ட்ரியில் வந்து அட்மோஸ்ட் வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா வந்து எக்ஸிஸ்டிங் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா வந்து கீழ் நோக்கி இருக்கிறதால அதெல்லாமே வந்து வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி தான் வெளியே வரும். பட் இப்போ இன்றைக்கி மேஜரான ஃபோக்கஸ் வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து கால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து கால் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். 40,600 கால் கால் ஆட்டம் வந்து 75க்கு வந்து நல்ல ரேட்டு கிடச்சிருக்கு. 75 அந்த ரேட் வந்து எடுத்து வச்சுருக்கோம், 75 எடுத்து வச்சுருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டார்கெட் பண்ணலாம். ஒரு 120-130 ரூபா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வருவதில் வாய்ப்பில் இருக்கிறது. பட் இந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆயாச்சு, பேங்க் நிஃப்டி அந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆயாச்சு. இப்போ புது ஃப்ரெஷ்ஷான பொசிஷன் வந்து இதுக்காக வந்து வெயிட் பண்ணி கிடக்கிறோம். 40,600 கால் வந்து 75 வாங்கியிருக்கோம். டார்கெட் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வந்து இந்த ட்ரெண்டிங் உண்டான ஸ்டாக்ஸில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாசஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிங்க. வீடியோவில் என்ன சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பேச லைக் பண்ணுங்கள். நன்றி.